ஹலோ கைஸ், திஸ் இஸ் சாய் திரவியம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அலெக்சாண்டரோட வரலாறு மாற்றி எழுதப்பட்டுச்சா அப்படின்ற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அலெக்சாண்டரோட கடைசி, அதாவது கடைசி அலெக்சாண்டர் 16 நாடுகளை வந்து ஆக்கிரமி பண்ணிட்டு பயணியாக ஒரு நாடாக இந்தியாவுக்கு வராரு. பட் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு இந்தியாவோட மன்னர்கிட்ட அவர் தோத்துடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் இருக்கு. அட் சேம் டைம் அவர் ஜெயிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லி வரலாற்றில் இருக்கு. பட் வந்து இதை பற்றின வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அலெக்சாண்டர் தோத்தாரா ஜெயிச்சாரா அப்படின்ற பற்றியும் பார்க்க போகிறோம். அட் சேம் டைம் அந்த போர் என்ன மாதிரி நடந்துச்சு, அது எதுக்காக இப்படி ஒரு டிபேட் ஆரம்பிச்சது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த புருஷோத்தம் மன்னர்கிட்ட வந்து அலெக்சாண்டர் ஜெயிச்சா அந்த நிலத்தை வந்து புருஷோத்தம் கிட்டே கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் ஹிஸ்டரி இருக்கு. ஸோ இங்கே தான் நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குரிய உருவாகுது. அப்போ ஒரு வந்து ஜெயிச்சார்னா அது மன்னர் அந்த நிலத்தை ஏன் புருஷோத்தம் கிட்டே கொடுக்கணும்? ஸோ அதனால வந்துட்டு வரலாறு வந்து மாற்றி எழுதப்பட்டுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு எழுது. ஸோ அங்கே நம்ம இதோட நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இன்ஃபர்மேட்டிவாக ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போது, நான் ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதல் வார் புருஷோத்தமுக்கும் அலெக்சாண்டருக்கும் நடக்கிற ஒரு முதல் வாரில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. புருஷோத்தமோட யானைப்படையும் அலெக்சாண்டரோட குதிரைப்படையும் மோதிற விஷயம். ஸோ அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போது, அட் சேம் டைம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போதுன்ற மட்டும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் வந்துட்டு கிட்டத்தட்ட 16 நாடுகளை வந்து ஆக்கிரமி பண்ணிட்டார். பட் இருந்தாலும் அவர் மனசில் வந்துட்டு பிகினிங்லேருந்தே இருக்க ஒரு ஏம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு ஒரு ஆர்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்ற. பிகாஸ் இந்தியாவில் வந்து நிறைய கல்ச்சர் ப்ளஸ் செல்வம் செழிக்கிற ஒரு பூமின்னு கூட சொல்லலாம் இந்தியாவை. ஸோ அதனால் வந்து அலெக்சாண்டர் வந்து இந்தியாவை கேப்சர் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வர்றாரு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு பெரிய இந்தியாவோட மேப்லாம் எடுத்து பார்த்துட்டு நம்ம எப்படி இந்தியாவுக்குள்ளே போகலாம், பிகாஸ் இந்தியான்றது இந்தியாவில் பெரிய பெரிய மன்னர்கள்லாம் இருக்காங்க. அலெக்சாண்டர் நல்லாவே தெரியும், இந்தியாவில் பெரிய பெரிய மன்னர்கள்லாம் இருக்காங்கன்ட்டு. ஸோ ஃபைனலாக இந்தியாவோட மேப் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எந்த வழியாக இந்தியாவுக்குள்ளே போகலாம், எப்படிலாம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய திட்டம் போட்டு தான் வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு எப்படி உள்ளே வரலாம் அப்படின்ற யோசிச்சார்னா, பஞ்சாப் கிட்ட வந்து ஒரு குறுநில மன்னர் இருக்கார். குறுநில மன்னர்னு எதை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட அளவு நிலங்களை வந்து தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க ஒரு மன்னர் தான் வந்துட்டு குறுநில மன்னர் அப்படின்னு ஒரு சின்ன இடம் கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அவர் வந்துட்டு பேர் பார்த்தீங்கன்னா புருஷோத்தம். இவர் வந்து இங்கிலீஷில் வந்து போரஸ்ன்னு அழைப்பாங்க. நான் வந்து ஃப்ளோவில் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த மன்னர் வந்து சூஸ் பண்ணுற அலெக்சாண்டர் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மன்னராக இருக்கார், நம்ம முதல்ல இவர் அடிச்சிட்டோம் சொன்னால் இந்தியாவுக்குள்ளே போயிடலாம், அப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு அலெக்சாண்டர் வந்து வராரு. ஸோ ஃபைனலாக வார ஆரம்பிக்குது. இந்தியா அலெக்சாண்டர் வந்து முடிவு பண்ணுறாரு இந்தியாவுக்குள்ளே வரலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புருஷோத்தம் வந்துட்டு அந்த மன்னர் வந்து பஞ்சாப் சைடில் வந்துட்டு இருக்க ஒரு மன்னர், ஓகேங்களா? ஸோ அந்த மன்னரோட நிலத்துக்குள்ளே அலெக்சாண்டர் ப்ளஸ் அலெக்சாண்டரோட குதிரைப்படைகளும் வீரர்களும் போகிறாங்க. நான் ஏன் இங்கே குதிரைப்படையை மேட்ச் மார்க் பண்ணுறன்ற பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க மன்னர்கள்கிட்டே இருக்க ஒரு தரம் சிறந்த இல்லை தலை சிறந்த ஒரு பெரிய குதிரைப்படைகள் லிஸ்ட்டு நம்ம எடுத்தோம்னு சொன்னால், அது நிச்சயமாக அலெக்சாண்டரோட குதிரைப்படைக்கு ஒரு தனி இடம் இருக்குன்றது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பிகாஸ் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் ட்ரெயின் பண்ணப்பட்ட குதிரைப்படைகள் வந்து அலெக்சாண்டர்கிட்ட இருந்துச்சு அப்படின்ற வரலாறு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ வந்து அலெக்சாண்டரோட குதிரைப்படை எடுத்துகிட்டு அது வந்து இந்தியாவுக்குள்ளே வராரு. அந்த புருஷோத்தம் மன்னரோட நிலத்துக்குள்ளே அலெக்சாண்டர் ப்ளஸ் அலெக்சாண்டரோட குதிரைப்படை வந்துட்டு போருக்காக வந்துட்டு உள்ளே போகுது. ஸோ உள்ளே போனோடனே பார்க்குறாரு, லைக் வந்துட்டு ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்குது அந்த இடம். பட் வந்து அலெக்சாண்டர் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் சில வினாடிகள்லேயே வந்துட்டு அந்த நிலம் வந்து அதிர ஆரம்பிக்குது. ஏதோ பூகம்பம் வந்தாமல் நிலம் அதிருது, அப்புறம் மரங்கள்லாம் வந்துட்டு இப்படி அப்படி ஆடுது. ஸோ என்ன நடக்குதுன்னு அவர் அங்கே இருக்க அவரும் சரி, அட் த சேம் டைம் அந்த வீரர்கள் போர் வீரர்களும் சரி, ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்ட்டு. ஸோ தூரமாக பார்த்தா ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம கண்கள் எந்த அளவு தூரமாக தெரியுமோ, ஸோ அந்தளவுக்கு தூரமாக பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான யானைகள்னு சொல்கிறாங்க. இந்த நூற்றுக்கணக்கான யானைன்ற பார்த்தீங்கன்னா, அது 300 இருக்கலாம், 500 இருக்கலாம், 800 இருக்கலாம். ஸோ வந்துட்டு குறிப்பிட்ட அளவு, அதாவது ஒரு நூற்றுக்கணக்கான யானைகள் வந்துட்டு எதிரில் வந்து ஓடி வந்துட்டுருக்கு. அதாவது புருஷோத்தமோட படை, ஓகேங்களா? ஸோ புருஷோத்தமோட யானைப்படை ப்ளஸ் யானைப்படையோட வீரர்கள் யானை மேலே உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே வந்துட்டு அலெக்சாண்டர் ப்ளஸ் குதிரைப்படைக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஷாக், பிகாஸ் அவர் இந்த அளவுக்கு ஒரு பெரிய படைகள் யானை படைகள் வந்துட்டு அலெக்சாண்டர் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்ற சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த யானை படை வந்து பிளிரிட்டே வருதுன்றாங்க. பிகாஸ் வந்து ஒரு யானை கத்தும் இல்லையா, பிளிருன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது அந்த யானை வந்து கத்திக்கிட்டே பிளிரிட்டே வருதுன்றாங்க. நூற்றுக்கணக்கான யானைகள் வந்துட்டு கத்திட்டே ஓடி வருது. ஸோ ஒரு யானை கத்துனாலே தாங்க முடியாது. ஸோ நூற்றுக்கணக்கான யானைகள் கத்திட்டு வரதை பார்த்த உடனே அலெக்சாண்டர் கிட்ட இருக்க குதிரைகள்லாம் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்குது. அதான் வந்துட்டு திணற ஆரம்பிக்குதுன்னு கூட சொல்லலாம். திணற ஆரம்பிச்சு அந்த யானைகள் கிட்ட வர வர அலெக்சாண்டர் குதிரை படைகள்லாம் ஓட ஆரம்பிக்குது, வெவ்வேறு திசைகளில் ஓட ஆரம்பிக்குது. குதிரைப்படை வீரர்கள்லாம் வந்து குதிரை கட்டுப்படுத்துறதுல அவங்க நேரம் சரியா இருக்கு, அந்த யானைப்படைகள் கிட்ட வர ஆரம்பிச்சிருது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அந்த போர் அலெக்சாண்டர் குதிரைப்படைக்கும் புருஷோத்தமோட யானைப்படைக்கும் அந்த பெரிய போர் நடக்குது. பட் அந்த எண்ட் ஆஃப் த அந்த போர் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டருக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அதான் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும், அந்த யானைப்படை வந்துட்டு அலெக்சாண்டரோட குதிரைப்படை வந்து தூக்கி சாப்பிடுச்சுன்னு கூட சொல்லலாம்.
சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பெரிய லெவல் தோல்வி அடைஞ்சு அலெக்சாண்டர் வந்து பின்வாங்குறாரு, அந்த நிலத்தை விட்டே வெளியே வராரு. ஸோ இது வரைக்கும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது வரைக்கும் வந்துட்டு ரெண்டு தரப்புமே அக்செப்ட் பண்ணிக்குது. அதாவது வந்துட்டு அலெக்சாண்டர் வந்துட்டு இந்திய மன்னர்கிட்ட தோத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறவங்களும் வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இல்லை இந்திய மன்னர்கிட்ட ஜெயிச்சிட்டாரு அப்புறமேட்டு அவர் அந்த நிலத்தை வந்துட்டு அந்த மன்னர்கிட்டே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறவங்களும் இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆஸ் பர் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான். அதாவது இந்திய மன்னர்கிட்ட அவர் ஜெயிச்சிட்டாரு, இந்திய மன்னர்கிட்டே அந்த புருஷோத்தம்ன்ற அந்த மன்னர்கிட்டே அந்த நிலத்தை கொடுத்துட்டு இந்தியா அந்த அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வாங்கி பின்வாங்கி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் இருக்கு ஆஸ் பர். பட் இருந்தாலும் இது வந்து தப்புன்னு சொல்லி இந்த பக்கமும் டிபேட் போயிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்து ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயமும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு அந்த ஹிஸ்ட்ரியில் இருக்கு இல்லையா, வரலாற்றில் இருக்குல்ல, அதை பற்றி நான் முதல்ல சொல்லி முடிச்சிடுறேன். அப்புறம் இவங்க சொல்கிற என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது வந்துட்டு இவர் தோத்துட்டார் அப்படின்னு சொல்கிறவங்க வைக்கிற பாயிண்ட்ஸ் என்னன்றே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் அந்த வரலாற்றில் இருக்க விஷயத்தை சொல்லிடுறேன். ஸோ அதை பின் வாங்கிடுறாரு. அப்புறம் அந்த வரலாற்றில் என்ன சொல்ல விடுதுன்னா அதுக்கப்புறம் அந்த பெரிய ஓகே நம்ம வந்துட்டு புருஷோத்தம் வந்துட்டு குறைச்சி அடை போட்டோம் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் திங்க் பண்ணி பெரிய லெவலில் யூகம் அமைச்சு அண்ட் ஃபைனலாக பல வார்கள் ஒன்று ரெண்டு வாரில் பல நிறைய போர்கள் நடந்து அட் எண்ட் ஆஃப் த இது பார்த்தீங்கன்னா புருஷோத்தமோட அந்த நிலத்தை வந்துட்டு அலெக்சாண்டர் கேப்சர் பண்ணார் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்படின்னு சொல்லி வரலாற்று எழுதுனவங்க வந்துட்டு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ கேப்சர் பண்ணி ஃபைனலாக புருஷோத்தம் கிட்ட நான் இந்த அளவுக்கு ஒரு மன்னரை வந்துட்டு அலெக்சாண்டர் சொல்கிறதா வந்துட்டு வரலாற்றில் இருக்குது, நான் இந்த அளவுக்கு ஒரு மன்னர் வந்துட்டு நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு இந்த அளவுக்கு டஃப் கொடுத்த ஒரு மன்னர் வந்துட்டு புருஷோத்தம் தான் சொல்லி அவரை வந்துட்டு அவர் எதுவுமே பண்ணாமல் அந்த நிலத்தை வந்து புருஷோத்தம் கிட்டே கொடுத்துட்டு அலெக்சாண்டர் போயிட்டார் அப்படின்றது வரலாற்றில் இருக்க ஒரு விஷயம். ஸோ ஃபைன் இதோட வந்துட்டு அந்த வரலாறு முடியுது. அந்த அலெக்சாண்டர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் உடல்நிலை காரணமாக வந்துட்டு இறந்துறாரு. ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் அவர் உடல்நிலை காரணமாக இறந்துறாரு. அதாவது அலெக்சாண்டர்ன்ற அந்த டாபிக் வந்துட்டு முடியுது. இது வந்து வரலாற்றில் இருக்க விஷயம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யார் சொல்கிறேன்னா இவங்க வந்துட்டு இந்தியன்ஸில் இருக்க பெரிய பெரிய ஹிஸ்டாரியன்ஸும் அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்க பெரிய பெரிய ஹிஸ்டாரியன்ஸும் அலெக்சாண்டர் தோத்து தான் போயிருக்காரு அப்படின்றக்க இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா மொத்தம் ஒரு மூணே மூணு பாயிண்ட் மட்டும் தான் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த போர் நடந்துச்சு இல்லையா, புருஷோத்தமோட யானைப்படைக்கும் அலெக்சாண்டரோட குதிரைப்படைக்கும் அந்த ஒரு பெரிய போர், அதில் வந்து அலெக்சாண்டர் பின்னாடி வடைஞ்சார் சொல்லியிருந்தா இல்லையா. ஸோ எக்ஸாக்டாக அதே போரில் அலெக்சாண்டருக்கு பெரிய லெவலில் காயம் ஏற்படுத்திருக்கணும். ஸோ அந்த போர்லையும் அலெக்சாண்டர் பின் வாங்கியிருக்கணும். அந்த பெரிய லெவல் காயம் காரணமாக அலெக்சாண்டரோட உடல்நிலை வந்து ரொம்பவே மோசமாக இருக்கணும். அண்ட் அதனால தான் வந்துட்டு சில காலங்களுக்கு அப்புறம் அலெக்சாண்டர் வந்து இறந்துட்டார். பட் வரலாற்றில் அலெக்சாண்டர் சில நோய் காரணமாக இறந்தாருன்னு சொல்லப்படுது. பட் அது வந்துட்டு போய் இது வந்து புருஷோத்தம் கிட்ட தோத்து தான் போய் இறந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த தரப்பில் இருக்க ஹிஸ்டாரியன்ஸ் சொல்ல வராங்க. முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னு சொன்னால் அலெக்சாண்டரே வந்து முடிவு பண்ணியிருக்கணும் ஓகே நம்ம வந்து புருஷோத்தம் வந்துட்டு புருஷோத்தமே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கிங்காக இருக்கும்போது நம்ம சப்போஸ் பெரிய பெரிய யூகம்லாம் அமைச்சு புருஷோத்தம ஜெயித்தாலும் அதுக்கப்புறம் இருக்க மன்னர்கள்லாம் இன்னும் பெரிய லெவலில் இருப்பாங்க, அதனால வந்து நம்ம இந்தியா விட்டு பின்வாங்குறது தான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அலெக்சாண்டர் வந்து ரெண்டாவது முடிவு பண்ணிக்கணும். இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் மூணாவது விஷயம் அலெக்சாண்டரோட படை வீரர்கள், அலெக்சாண்டர் சுற்றி இருக்க படை வீரர்களே வந்துட்டு அலெக்சாண்டருக்கு எதிராக போராட்டம் பண்ணிருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா பெகாஸ் அலெக்சாண்டர் நிறைய போரில் வந்து ஈடுபட்டிருக்காரு இல்லையா. ஸோ அதனால் நிறைய போரில் ஈடுபட்டு நிறைய படை வீரர்களை வந்து அலெக்சாண்டர் வந்து இழந்திருக்காரு. ஸோ அந்த இழந்தனால நிறைய படை வீரர்கள் வந்துட்டு இந்த போர்கள் வந்து நம்ம வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணி அலெக்சாண்டருக்கு எதிராக வந்துட்டு போராட்டம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி அலெக்சாண்டர் வந்துட்டு அவர்கிட்ட இருக்க படை வீரர்களே வந்துட்டு ஒன் மைண்டாக இல்லை ஸ்டாண்டர்டாக இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த போர் வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அலெக்சாண்டர் வந்து போயிருக்கணும் அப்படின்ற மொத்தம் மூணு பாயிண்ட் வந்துட்டு இவங்க தரப்புன்னு சொல்ல வராங்க. அந்த ஃபைனல் நாலாவது விஷயமா சொல்லி ஒன்று வந்து அண்டர்லைன் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் வந்து ஜெயிச்ச எந்த ஒரு நிலத்தையும் வந்துட்டு அந்த மன்னர்கள் கிட்ட கொடுத்துட்டு போனது கிடையாது அப்படின்ற மாதிரி வரலாற்றில் இருக்கதா சொல்லி நாலாவது விஷயம் வந்து இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நாலு பாயிண்ட் வச்சு பார்த்து தான் வந்து இவங்க சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா அலெக்சாண்டர் வந்து ஃபைனலாக புருஷோத்தம் கிட்ட தோத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. பட் எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா டிபேட் வந்து ஒரு பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அதாவது புருஷோத்தம் கிட்ட அலெக்சாண்டர் தோத்து தான் போனாருன்றது இந்தியன்ஸ் மட்டும் சொல்லலை, இந்தியன்ஸும் இந்தியன்ஸில் இருக்க ஹிஸ்டாரியன்ஸும் சொல்கிறாங்க. அட் சேம் டைம் உலக லெவலில் இருக்க நிறைய ஹிஸ்டாரியன்ஸும் சொல்கிறாங்க. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு 50-50 தான் போயிட்டுருக்கு. அவங்க வந்துட்டு அலெக்சாண்டர் ஜெயிச்சாருன்னு சொல்கிறதும் இவங்க வந்து புருஷோத்தம் தான் ஜெயிச்சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உலக லெவலில் வந்துட்டு பெரிய டிபேட் வந்து 50-50 போயிட்டுருக்கு. அண்ட் இதில் வந்து பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் இறந்து 300 வருஷம் கழிச்சு தான் அந்த அலெக்சாண்டரோட வரலாறு எழுதப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மனிதர் அவரோட வாழ்க்கை முடிஞ்சு 300 வருஷம் கழிச்சு எழுதுனதுக்கப்புறம் அந்த வரலாற்றில் நிறைய பிழை இருக்கலாம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே அதாவது மோஸ்ட்லி அதை நார்மலாக திங்க் பண்ணுற விஷயமே அதெல்லாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இல்லை எது உண்மை எது வந்துட்டு வரலாற்றில் வந்து எது உண்மை எது பொயின்ற மாதிரி எதாவது சொல்ல முடியாதுன்றது தான் இப்போ பெரிய லெவலில் டிபேட் போயிட்டுருக்கு. அன்கேஸ் இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் இந்த விஷயம் என்ன அப்படின்னு உங்களை கிளியராக சொல்லணும் இப்படி ஒரு டிபேட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற பற்றி சொல்லணும்னு நினச்சா அங்கேஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ இயர் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றே வந்துடும். அண்ட் ஃபர்தர் உங்களால் டாபிக் ஸ்டாப் கூட கீழே கமெண்ட் செலவு பண்ணணும் கண்டிப்பாக வச்சு வீடியோ எடுத்து போகிறேன். உங்கள் எந்த டவுட்ஸ் அதையும் கமெண்ட் செலவு பண்ணுறேன் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அங்கேஸ் நான் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது பாய் ஃப்ரம் சாய் திரவியம் பாய்.